இயக்கம் சார்பாக இன்று உலக மேடை கலைஞர் தினத்தை முன்னிட்டு நடைபெற விழாவுக்கு வருகை தந்திருக்கும் இயக்குனர் தயாரிப்பாளர் பன்முக கலைஞர் திரு சித்ரா லட்சுமண் ஜி அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நகைச்சுவை மூலம் மகிழ்வித்து இன்று வரை சினிமாவில் ஒரு போராட்ட களத்தில் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கும் பாபா லட்சுமணன் சாருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பு நிர்வாகியாகவும் எங்கள் நண்பராகவும் கலப்பல் மக்கள் இயக்கத்தில் நடக்கிற அனைத்து ஃபங்க்ஷன்லேயும் வந்து உறுதுணையாக இருக்கின்ற ராஜ்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் இன்று புதிய பெயரும் அவருக்கு வந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கல்வி தந்தையாக இருக்கின்ற எங்களுடைய ஆசான் இனிய நண்பர் திரு பி டி செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வெல்கம் மேடம். இன்று உலக மேடை கலைஞர்கள் தினம். இந்த தினத்தை முன்னிட்டு இன்று மேடை கலைஞர்களின் மூலம் யார் யார் புகழ்பெற்று தமிழக வரலாற்றில் நீங்காத இடம் பெற்றார்களோ அவர்களை போற்றும் விதமாக இப்பொழுது சினிமாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து மேடை கலைஞர்களாகவும் நாடக நடிகர்களாகவும் வந்து சினிமாவில் மேலோஞ்சி இருக்கிறார்களும் அவர்களுடைய வெற்றியை போற்றும் விதமாக இன்றைக்கு அந்த உலக மேடை கலைஞர் தினத்தை கலப்பை மக்கள் இயக்கம் கொண்டாட இருக்கிறது. அதற்காக தான் இன்றைக்கு கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நான், எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் பி டி செல்வகுமாருடைய ஆணை கிணங்க தான் இங்கே எல்லாருமே நம்ம கூடியிருக்கோம். இங்கே இப்போ இன்றைக்கு வந்து மேடை கலைஞர்கள் மட்டுமல்லாமல் பல நகைச்சுவை கலைஞர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஏற்கனவே கலப்பை மக்கள் இயக்கம் நகைச்சுவை கலைஞர்களுக்கு ஒரு சிறந்த விழாவை ஆந்திரா கிளப்பில் எடுத்தாங்க. அது யார் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில. திரு பாரதி ராஜா சாரும் திரு எஸ் வி சேகர் அவர்களும் முன்னிலை வைத்தாங்க. சரஸ்வதி மேடம் இன்னும் டீனவர் சோஷியல் கிளப், ஆந்திரா கிளப்னே வருது, டீனவர் சோஷியல் கிளப்ல மிகச்சிறந்த ஒரு விழா அந்த விழா. அன்றைக்கு வந்த எல்லா கலைஞர்களும் இங்க இருக்கிறாங்க, அதுதான் மகிழ்ச்சி எனக்கு. அன்னைக்கு வந்து விஜய கணேஷ் சார் ஆகட்டும், சிட்டிசன் ஆகட்டும், இன்னும் இங்க யார் யார் இருக்காங்களோ அதுல கிட்டத்தட்ட பாபாலட்சுமி கூட அன்னைக்கு வந்திருந்தாரு. எல்லாருமே திருப்பி இங்க அதே விழாவுக்கு அதே கலப்பலுக்கு மக்கள் இயக்கத்தை நடத்துற விழாவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எதற்கு நான் இதை நினைவூட்டலா சொல்றேன் அப்படின்னா, தொடர்ந்து கலப்பை மக்கள் இயக்கம் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறது சினிமா கலைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் மேடை கலைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் யார் பின்தங்கி பொருளாதாரத்தில் இருக்கிறார்களோ, சமுதாயத்தில் யார் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை அறிந்து அந்த தேவைப்படுவோருடைய இல்லம் சென்றே செய்கிற உதவி தான் கலப்பை மக்கள் இயக்கம் அண்ணிலிருந்து இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய சக்சஸ். எங்ககிட்ட பணம் இருக்கு கலப்பை மக்கள் இயக்கத்துல, பீடி சொல்லுமா பணம் வச்சிருக்கோம், உங்களுக்கு எதனா உதவி வேணா வந்து வாங்கிக்கணும் என்னைக்குமே அவர் சொன்னதில்லை. கஜா புயல்ல முதல் வந்து முன்னுதாரணமாக பல அரிசி முட்டைகளும் காய்கறிகளையும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் முதலாக தமிழ்நாட்டில் கஜா புயல் நிவாரண நிதி கலப்பை மக்கள் இயக்கம் இங்க இருக்கக்கூடிய பிரசாத் ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் அம்சம். இயக்குனர் நடிகர் டி ராஜர் தான் அதை கொடியேசி துவங்கி வச்சாரு. அதை பார்த்துதான் எல்லாருக்கும் ஒரு உத்தியோகம் வருது. என்னன்னா, சென்னையிலிருந்து நம்ம வந்து நிவாரண பொருட்கள் வேன் மூலமோ ஒரு லாரி மூலமோ அனுப்பலான்ற அந்த ஃபர்ஸ்ட் அடிகளை வந்து கலப்பை மக்கள் இயக்கம் முன்னெடுத்தது. எல்லா மேடையிலும் சொல்றதுதான் இங்கேயும் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாருக்கும் வந்து மீனை பிடிக்க மீனை கொடுக்காத மீனை பிடிக்க கத்துக்கொள்ளும்னு சொல்லுகிற அந்த ஜப்பான் பழமொழி போல, இதே வந்து கஜா புயலில் பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டையில ராஜ்குமார் சார் அதுக்கு இன்சார்ஜா இருந்தாரு. கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டையில கஜா புயலால் பாதிக்கப்பட்ட 101 குடும்பத்திற்கு பசுமாறு கொடுத்தாரு. அது எவ்வளவு கஷ்டமா அரேஞ்ச் பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் இதை நான் பதிவு செய்யறேன்னா, இந்த மாதிரி சிந்தனை வராது யாருக்கும், இந்த மாதிரி சிந்தனை யாருக்குமே வராது. ஏன்னா ஒரு நிவாரணம் ஒரு முட்டை அரிசி கொடுத்துட்டு அது மட்டும் 10 நாள் 20 நாள் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு பசுமாடு கொடுத்தா அந்த பாலை கறந்து அந்த பசுமாடு மூலம் ஒரு குடும்பமே வாடும். ஏன்னா கஜா புயல்ல அவங்க குடும்பமே நிம்மதியா இருந்துச்சு. ஒட்டு மொத்தமா அவங்க வாழ்விடமே எதுவுமே இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, சாப்பிட பொருள் இல்லை, பணம் இல்லை. அதே அந்த நிவாரண பொருளை கூப்பிடுறது கூட நம்ம ஜி வி பிரகாஷ் சார் தான் அன்றைக்கி கூப்பிட்டு போய் அவர் கையால் தான் கொடுத்தோம். அதற்கப்புறமும் ஒரு 10 நாள் கழித்து தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வல்லன்ற ஒரு கல் வல்லத்தில் ஒரு கல்லூரியில் கிட்டத்தட்ட 1001 ஆடுகள் கொடுத்தோம்.
ஆயிரத்தி ஒரு ஆடுகள்லாம் பார்த்துங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர் தான் செல்வகுமாரனை கூட்டிட்டு வந்தாங்க. கவி பேரரசு வைரமுத்து கையில ஆயிரத்தி ஒரு பயனாளிகிட்ட நேரடியாக அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்தோம். அது வந்து மிகப்பெரிய ரீச் ஆச்சு. இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, எல்லோரும் உதவி செய்கிறார்கள், எல்லோரும் நிவாரணம் கொடுக்கிறார்கள், அதை விட்டு கலப்பை மக்களுக்கும் எப்படி வேறுபட்டு இருக்கிறதுக்கான ஒரு உதாரணம். இப்ப கொரோனாக்கு அப்புறம் வந்து இந்த அரங்கத்துல எங்களுக்கு தெரிஞ்சு கலப்பை மக்கள் இயக்கத்தில் இந்த அரங்கத்துல இருந்தாலும் ஒரு 500 to 1000 ஃபங்க்ஷன் பண்ணிப்போன, ஒரு 1000 ஃபங்க்ஷன் இதுல பண்ணிப்போம். ஏன்னா கொரோனால இருந்தா 6 மாசமும் இங்க டெய்லி அரிசி மூட்டைகளும் நிவாரணப் பொருட்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இங்க டெய்லி வருவாங்க, ஒண்ணு ஆண் ஓட்டுநர் வருவாங்க, இல்ல பெண் ஓட்டுநர் வருவாங்க, ஆட்டோ ஓட்டுநர் வருவாங்க, வாட்ச்மேனுக்கு ஒரு நாள், நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு நாளும், ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்ட் பண்ணி டிஃபரெண்ட் பண்ணி டெய்லி முதல் நாள் நைட்டே டோக்கன் கொடுத்து இங்க 100 பேர் 200 பேர் வர வச்சு, அது மட்டுமல்லாமல் அந்த கொரோனா காலத்திலயும் பிரஸோட அட்ராக்ஷன் வேணும்னு சொல்லி இந்த நிவாரண பொருள் கொடுக்கறதுக்கான நடிகை நடிகைகளை மேடை ஏற்றி அவங்க கையில கொடுக்க வச்சோம். அப்பதான் பிரஸ்ல போவோம், 4 பேர் பார்த்தாதான் இந்த மாதிரி ஒரு இயக்கம் செய்து அதை பார்த்து நம்மளும் செய்யணும்னு எல்லாருக்கும் தோணுன்றத மிகப்பெரிய லெவல்ல பண்ணாங்க. ஆனா கொரோனாக்கு அப்புறம் திரு பி டி செல்வகுமார் சார் வந்து தன்னுடைய முதல் படியை வந்து மொத்தமா அப்படியே எல்லா வேலையும் அவருடைய சொந்த மாவட்டம்ல கன்னியாகுமரிக்கு திருப்பிட்டாரு. அதனால இங்க வந்து நிவாரணம் கம்மியானது. ஆனால் கன்னியாகுமரியிலுக்கு மக்கள் கொடுத்து வைத்த மக்கள், ஏன்னா கன்னியாகுமரியில அவரு எத்தனை ஸ்கூலுக்கு வந்து அவர் கன்வென்ஷன் ஹால் கட்டி கொடுத்துருக்காருன்னு கணக்கே கிடையாது. அத்தனை நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு அவர் அரங்கத்து கட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து மிகப்பெரிய பணி. ஒரு ஸ்கூலுக்கு நீங்க போனீங்கன்னா பெஞ்ச் வாங்கி தருவாங்க, பேப்பர் வாங்கி தருவாங்க, பென்சில் வாங்கி தருவாங்க. ஆனால் ஒவ்வொரு வகுப்பறையும் வாங்கி தரது ஒரே ஒரு யாருன்னா கலப்பு மக்கத்தில் இயக்கத்திரி சொல்ற திரு பி டி செல்வகுமார் அவர்கள் தான். இதெல்லாம் வந்து சும்மா மேடைகளுக்காக புகழ்றதுக்காக நான் சொல்றேன், தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் மதுரையில இருந்தோ திருநெல்வேலியில இருந்தோ வெளியிற மாலை முரசோ மாலை மலரோ தினத்தந்தி பேப்பரோ நீங்க படிக்கிற பழக்கம் இருந்தால் தயவு செய்து படிங்க. டெய்லி கலப்பை மக்கள் இயக்கம் அந்த மாவட்டத்தில் என்னென்ன செய்தி செஞ்சிருக்காங்கன்றத படங்களுடன் செய்தியா போடுறாங்க. ஏன்னா நாங்களாம் அந்த குரூப்ல இருக்கோம், எங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இன்னைக்கு அண்ணா எங்க போயிருக்காங்க, என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்றத ஈஸியா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, தான் எங்கு செய்தாலும் அந்த இடத்தில் அங்க இருக்கக்கூடிய நலிவுற்ற மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவணும்ன்ற ஒரு மிகப்பெரிய பாண்புதான் இன்றைக்கு அவர் வந்து உயர்நிலத்துல வைத்திருக்கு. இந்த கலப்பை மக்கள் இயக்கத்தையும் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். இது வந்து ஸ்பான்சர் கேட்டு பெரிய பெரிய நடிகர்கிட்ட போய் நாங்கள் வந்து கலப்பு மக்கள் இயக்கத்தில் இது பண்ண போறோம், எதனா பணம் கொடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கலாம் எதுவுமே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கலப்பை மக்கள் இயக்கத்தின் மூலம் செய்கிற அனைத்து நலத்திட்ட உதவிகளும் பி டி செல்வகுமார் சாருடைய சொந்த நிதியில் இருந்துதான் செய்யப்படுகிறது. இதுதான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தனிநபர் தோப்பாகும் சொல்லுவாங்க, ஆனால் பி டி செல்வகுமாரோட இதுல தனிநபர் தோப்பு ஆகும். ஏன்னா தனிநபராக இருந்துதான் அவர் வாழ்வியல போராடி ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைந்தார். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம், நான் பெற்ற செல்வம் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம், அது இயலாமை இல்லாதவருக்கும் நன்றாக வந்து அது உபயோகப்படுறவர்கள் மட்டும்தான் கொடுக்கணும்ன்றத ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பல ஸ்கூலுக்கு வந்து அவர் வந்து ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்திருக்காரு, பல வகுப்பறைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்காரு, சமத்துவ பொங்கல் வச்சிருக்காரு, கோபூஜை ஒண்ணு மிகப்பெரிய, அதெல்லாம் எப்படி சொல்றேன்னா, கோபூஜை ஒரு 4 மாடை வச்சு கோபூஜை பண்ணி ஒரு போட்டோ எடுத்து பண்ணிப்பீங்க, 1001 மாடு கோபூஜையில, அதெல்லாம் எங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் தெரியல. நான் போல, நான் இங்க இருக்கிறேன், எனக்கு இங்க இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நான் எல்லாத்துக்கும் கூட இருப்பேன். என்னோட கன்னியாகுமரி போனா அங்க இருக்க டீம் தான் பண்றாங்க. இதற்கு எதுக்கு இந்த பதிவு இங்க சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஒரு தினத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த பண்ணும். உலக சைக்கிள் தினம் வந்துச்சு, இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அண்ணா அப்ப இங்க சென்னையில இருந்தாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுறாரு முதல் நாள் நைட்டு, ஏ நாளைக்கு உலக சைக்கிள் தினம், நம்ம எல்லாரும் 100 பேர் சைக்கிளில் ஓரளவாக போய் டெய்லி சைக்கிள் ஓட்டுறத வலியுறுத்தணும், சைக்கிள் ஓட்டுறது உடல் நலத்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி உலக சைக்கிள் தினத்தில் கலப்பை மக்களுக்கு இது மூலம் வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு 100 சைக்கிள் அரேஞ்ச் பண்ணி கோயம்பேடுலேருந்து அரும்பாக்கு வரை நாங்கள் எல்லாம் சைக்கிளில் போனோம். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தினத்தில் என்ன மாதிரி விஷயத்தை முன்னெடுக்கணுன்றத ரொம்ப பிளான்டாக, அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இன்விடேஷன் அடித்து பெரிய பெரிய செலிப்ரிட்டியை கூப்பிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் எப்பவுமே ஆரம்பிக்கப்பட்டது 4 மணிக்கு திட்டமிடப்பட்டது, 5 மணிக்கு ஃபோன் பண்ணோம், 6:30 ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. அது ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டில் அது பண்ண முடியாது, பி டி செல்வகுமார் மட்டும்தான். இதை நான் சொல்லலை,
மேடை ஏறிக்கிட்டு இருக்கின்ற எல்லாருமே சொல்லுவாங்க, 4 மணிக்கு ஃபோன் பண்ணாரு, நான் படம் பார்த்துருந்த சென்சார்ல 4 மணிக்கு ஃபோன் பண்ணாரு, 5 மணிக்கு எல்லாரும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுப்பா அப்படின்னாரு, 6 மணிக்கு அரங்கத்தை புக் பண்ணாரு, 6:30 ஃபங்க்ஷன் நடக்குது. இது யாராலையும் பண்ண முடியாது. அது ஏன் அது சொல்றேன்னா, அவருக்குள்ள உள்ள கான்டாக்ட்ஸ், அவருக்கு சினிமாவில் உள்ளவர்களுடைய மரியாதை, அவர் சினிமாவுக்கு கொடுத்த பங்களிப்பு, அவர் வந்து நல்ல விஷயங்களை செய்யறாருன்னு இங்க இருக்கக்கூடிய எல்லா சினிமா பிரபலங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்போ ஒரு விஷயத்த பண்றாருன்னா ஏதோ நல்ல விஷயம் பண்றாரு, அதற்கு நமக்கான பங்களிப்பு தரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வராங்க. அப்படி வந்தவங்க தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும் அவர்களை கலப்ப மக்களுக்கு சார்பாக வருகிறார்கள் வரவேற்று இந்த இனிய வேலை உலக மேடைகள் கலைஞர் தினத்துல மேடை கலைஞர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக இந்த விழாவை எடுத்த கலப்ப மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.